ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த காலத்துல எல்லாம் பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாவே வயதுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வர்றது கிடையாது, ரொம்ப இரெகுலரா இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட நிறைய பேரோட கம்ப்ளைண்டா இருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆயிட்டு அது திருமணத்துக்கு அப்புறம் கூட அது அப்படியே இருக்கும்போது இரெகுலர் பீரியட்ஸ் மேபி அது இன்ஃபெர்டிலிட்டிக்கு, குழந்தையின்மைக்கு கூட காரணமா இருக்கு. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த இரெகுலர் பீரியட்ஸ்னால இருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல முக்கியமா உள்ள காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு முறை ரொம்ப நல்லதா இருக்கணும். எப்பவுமே இந்த ப்ராசஸ் ஃபுட்டே சாப்பிட்டு இருக்கிறது, நிறைய சுகரி ஐட்டம், கார்போஹைட்ரேட்ஸ், மாவுசத்துள்ள ஐட்டம்ஸ், இதெல்லாம் எவ்வளவு முடியுதோ சின்ன குழந்தையிலிருந்தே அதை குறைச்சு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்கள அதை கண்டினியூ பண்ண வைக்கணும். அது கூட டெய்லி பாடி நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். பாடி ஒர்க் அவுட் பண்றதை குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் எந்தெல்லாம் யோகா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கும் இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணி கரெக்டாக வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கால் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ரெண்டு பாதங்களோட உள் சைடும் சேர்த்து வச்சுட்டு பட்டர்ஃப்ளை பண்ணுறோம். இது ஒரு 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு முன்னாடி குனியிறோம். குனியும் போது மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே குனியிறோம். ஸோ எந்த அளவுக்கு டச் பண்ண முடியுதோ டச் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்படி கீழே இருந்துட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது சின்ன குழந்தைகள்லேருந்தே பெண் குழந்தைகள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பட்டர்ஃப்ளை ஆசன். ஸோ ஒவ்வொரு ஆசனத்தையும் நீங்கள் 2 to 3 times பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு காலை உங்கள் உடம்பை ஒட்டி வச்சுக்கிட்டீங்க, கேப்பை கம்மி பண்ணிக்கிட்டே போகிறீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் வரலன்னா கேப் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இந்த பதிவில் நம்ம பார்க்குற போகிற ஆசனம் எல்லாமே வந்து மிட் செக்ஷனில் தான் ஃபுல்லாக எல்லா முக்கியமான ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. அதை கிளின்சிங் பண்ணுறதுக்கும் நல்லா அது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆசனங்கள். இப்போ அடுத்து நம்ம கேட் அண்ட் கவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கைகளை ஷோல்டரோட லெவலுக்கு கீழே வச்சுட்டு ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே தலையை மேலே பார்க்குறீங்க. அப்பவும் ஒரு யூ மாதிரி பாடி ஷேப் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுறோம். திரும்ப ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கீழே குனியும் போது முதுகு பகுதியை எவ்வளோ முடியுதோ மேலே. ஸோ இதை பேசிக்காக ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணும்போது பண்ணுவோம். பட் இந்த ஆசன் ரொம்ப நல்லது. இது எந்த வயதினரும் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் குழந்தைகள்லேருந்து. இது செய்ய செய்ய நம்ம உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டியுமே நல்லா கூடும். இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி சைல்டு போஸில் கைகளை எந்த அளவுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயுமே பாருங்கள், அந்த வயிற்றில் உள்ள ஆர்கன்ஸ், அந்த மிட் செக்ஷனில் உள்ள ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் கிடைக்கிற மாதிரி உள்ள ஆசனாஸ் தான். ஸோ இது நல்ல எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் ரிலாக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு தோணுதோ அப்படி பண்ணலாம் இந்த சைல்டு போஸை. அடுத்து நம்ம பண்ண போகிறது கோப்ரா போஸ், புஜங்காசன். இதுலேயும் ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே பின்னாடி பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரீத் நார்மலாக வச்சுட்டு ஒரு கவுண்ட்ஸ் 10 to 15 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ரிலாக்ஸ். எல்லா அசஸ்மே 2 to 3 times பண்ணலாம். இதில் இன்னொன்று கருத்தில் கொள்ள வேண்டது என்னென்னா, ஃபுல்லாக இடுப்புக்கு கீழே உள்ள பாட்டெல்லாம் கீழே தான் இருக்கும், அதையும் சேர்த்துக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அப்பர் பாடி மட்டும்தான் மேலே போகணும். பெல்விக்லேருந்து இடுப்புலேருந்து உள்ள போர்ஷன் எல்லாமே கீழே தான் இருக்கும். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பண்ண போகிறது போ போஸ், தனுராசன்.
கைகளையும் கால்களையும் எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுதோ ஃபஸ்ட் தூக்குங்க. ப்ரீத்திங் நார்மல் வச்சுக்கோங்க. ஹோல் பண்ணுற டைமிங்கும் நபர் டு நபர் மாறுபடும். ஃபஸ்ட்டு 10 seconds தான் ஹோல்ட் பண்ண முடியுதுனாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். போக போக அந்த ஹோல்டிங் டைம் கூட்டிக்கலாம் நீங்கள். ஏன்னா இதை ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பதிவிலுமே கேட்பீங்க, ஒவ்வொரு ஆசனாசுமே எவ்வளோ டைம் ஹோல்ட் பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும். இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட பாடி எப்படி கண்டிஷன் இருக்குது, உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான். ஸோ உங்களால் எது முடியுதோ ஃபஸ்ட்டு அதை வச்சு டார்கெட் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பண்ணுற எல்லா ஆசனாஸுமே வந்து ஒன்லி நாட் ஓன்லி ஃபார் ஹார்மோன் எல்லாம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இதில் இது ஒவ்வொரு ஆசனத்துக்கு பின்னாடியும் நிறைய பலன்கள் இருக்குது. அடுத்து பிரிட்ஜ் போஸ் பண்ணுறோம். சேது பந்தாசன் இதில் கால்களை இப்படி மடக்கி வச்சுட்டு உடம்பை எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ மேலே தூக்குறோம். கைகளை வச்சு காலை டச் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இப்படி அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாலும் ஓகே. உங்களுக்கு இப்படி வசதியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ உடம்பு அப்படி ஃபுல் இடுப்பு போர்ஷன் எல்லாம் பெல்விக் சைடு எல்லாத்தையும் மேலே தூக்கிறது கரெக்டான பொசிஷன். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கோங்க. ஒன் மோர் டைம் பண்ணலாம். நம்ம கரெக்டாக உடம்பை தூக்கும்போது அந்த சின் வந்து கரெக்டாக நம்மளோட செஸ்டில் டச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல்லாவே தூக்கியிருக்கோம்னு அர்த்தம். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பேபி போஸ். குழந்தைங்கள்லாம் தூங்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது குழந்தைங்க எல்லாமே இப்படி தான் அவங்க கைகளை வச்சு கால்களை பிடிச்சிக்குவாங்க. இந்த பேபி போஸ் பண்ணும்போதும் இதுவுமே ரொம்ப நல்லது. ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் இந்த யூட்ரஸ் இந்த இதுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல ஆசன், எளிமையான ஆசன். அதே பேபி போஸை வச்சுட்டு நம்ம சைட் டு சைடு இந்த மாதிரி உடம்பை ஆட்டிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேபி போஸ்லேயே க்ரன்ச்சஸ் பண்ணுறோம். ஸோ கைகளை இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை உள்ள கூடி விட்டு கைகளை பிடிச்சிட்டாலும் சரி, உங்கள் வசதி எப்படியோ அப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி க்ரன்ச்சஸ் எப்படி பண்ணுவோம் நார்மல் க்ரன்ச்சஸ் அது மாதிரி பண்ணுறோம். ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே முன்னாடி போங்க, ப்ரீத் இன் பண்ணிவிட்டு பின்னாடி வாங்க. ரிலாக்ஸ். இப்போது நீ ஹக் பண்ணுறோம். சிங்கிள் சிங்கிள் முட்டை சேர்த்து வச்சு பிடிக்கிறோம். பவனமுக்தாசன் இது ஆரத பவனமுக்தாசன் லெக் சேஞ்ச். இப்போ ரெண்டு நீஸையுமே சேர்த்து வச்சு நீ ஹக் பண்ணுறோம். நெத்தியை வச்சோ மூக்கு வச்சோ எந்த போர்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு உங்கள் மூட்டுகளை தொட முயற்சி பண்ணுங்க. ஒன் மோர் டைம். ரிலாக்ஸ். அடுத்து அதே மாதிரியே நீ பொசிஷன் வச்சுட்டு நீ ட்விஸ்ட் பண்ணுறோம். இரண்டு முட்டுகளையுமே ஒரு சைடு திருப்பும்போது கழுத்தை ஆப்போசிட் சைடில் திருப்பியிருக்கோம். இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணலாம். ஸ்பைன்லேயே அப்படி ஒரு ட்விஸ்ட் தெரியும் உங்களுக்கு, அங்கே ஒரு அழுத்தம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு, செய்யும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். எல்லாமே எளிமையான ஆசனங்கள் தான். இதெல்லாம் செஞ்சால் ஒரு 10 days லேயே நமக்கு க்யூர் ஆகும் அப்படி கிடையாது.
யோகாங்கிறது கண்டினியூஸாக செய்ய செய்ய தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக குழந்தைங்கள்லேருந்தே செய்யும்போது அதை ஒரு பழக்கமாகவே ஆகிடும். அதனால் ஹார்மோனல் இதெல்லாமே வந்து கரெக்டாக அதெல்லாமே சுரக்கும். நம்மளோட இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாமையும் இந்த யோகா டெய்லி பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சாந்தியாசன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம். எப்போவுமே சாந்தியாசன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைட் டேர்ன் பண்ணி எந்திக்கணும்.